வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். கிட்டத்தட்ட கேட்கக்கூடிய எல்லா நோயாளிகளுக்குமே டாக்டர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, மலம் ஒழுங்காக அவங்களுக்கு கழியுதா அப்படின்றது தான். ஸோ மலச்சிக்கல் இருந்துச்சுனாலே பெரும்பாலும் பிற நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்ற போது இந்த கழிவுகள் வெளில தள்ளும் போது ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயங்கள், நாங்கள் மோஷன் போகும்போது பிளட் போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்டூல்ஸ் ரொம்ப டைட்டாக போகிற மாதிரி இருக்குது, பல விதமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதோட இனிஷியல் காரணம் வந்துட்டு அவங்களுக்கு மூலம் இருக்கலாமோன்ற சந்தேகம் கூட அவங்களுக்கு வரது கிடையாது. இந்த மூலம் வந்த பிறகு பிற நோய்கள் தொடர்ச்சியாக வரதுக்கான வாய்ப்புகளும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது. இந்த மூலத்தை எப்படி இயற்கையிலே குணப்படுத்தலாம், ப்ளஸ் அது எதுக்காக வருது அதை பற்றியும் சொல்லுங்கள். ஓகே. இப்போது மூலம் பைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு என்ன விதமான நோய் நிலைகள் வந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கா, மோஷன் வந்து ஃப்ரீயாக போகுதா அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, நமக்கு உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் வந்து அன்றாடம் நம்ம வெளியேற்றாமல் நமக்கு உள்ளேயே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நோய் நிலைகள் வந்து ஏற்படுது. அதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல், அதாவது வந்து மோஷன் வந்து நம்ம சரியாக போகாமல் இருந்தோம், குடலில் வந்து நமக்கு கழிவுகள் வந்து தேங்கியே இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருக்குது. அதில் இந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த தொந்தரவுகளுக்கு அந்த மலச்சிக்கல்ங்கிறது ஒரு பெரிய காரணமாகவும் இருக்குது. அது தொடர்ந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வயிற்றுக்கழிச்சலும், அதாவது வந்து நமக்கு டயரியா கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ரானிக்காக நாட்பட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜீரண கோளாறுகள், அல்சர் தொந்தரவுகள் இந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் நமக்கு இந்த மூல நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் வந்து இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி நமக்கு மலச்சிக்கலும் வந்து ஒரு சில இப்போ மூல நோய்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு மலச்சிக்கலும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து மோஷன் அடிக்கடி வந்து போகிற அந்த கண்டிஷன்ஸும், அதாவது டயரியா கண்டிஷன்ஸும் இருக்கும். ஒரு சில பேருக்கு நமக்கு நாட்பட்டு அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்பட்டு, வயிறு உபூசம் அந்த மாதிரி தொந்தரவுகள், கேஸ்ட்ரிட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டு, அல்சர் தொந்தரவுகள் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் வந்து நமக்கு இந்த மூல நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அன்றாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு மோஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூரின் வழியாக நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும், வியர்வை வழியாக வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு உடல்லேருந்து ப்ராப்பராக வந்து அன்றாடம் வெளிப்படுத்தக்கூடியது வந்து நம்ம வெளிப்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு உடலில் வந்து நோய் நிலைகள் வந்து ஏற்படுது. இப்போ கான்ஸ்டிபேஷன், எனக்கு மலச்சிக்கல் வந்து இருக்கா இல்லை வந்து மூல நோய்கள் வந்து இருக்கா அப்படிங்கிறதே ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சுக்காமல் கவனிக்காமல் இருக்கும்பொழுது அது நாட்பட்டு போகும்பொழுது மலச்சிக்கல் தொந்தரவுகள் நமக்கு இந்த மாதிரி பைல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிஸ்டுலா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது மலச்சிக்கல் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மோஷன் போனால் கூட அது வந்து நார்மலான விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு உடல் அப்படிங்கும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு முறையாவது நம்ம வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகணும், ஒரு ஆறு முறையாவது யூரின் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு வியர்வை மூலியமாக, நமக்கு உடல் உழைப்புக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த வியர்வை மூலியமாக கழிவுகள் வந்து வெளிப்படுத்தணும். இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த விதமான நோய் நிலைகளும் உடலுக்கு எந்த விதமான உபாதைகளும் வந்து வராமல் இருக்கும். இப்போ பைல்ஸ் தொந்தரவுகள் வந்து இருக்குது, மலச்சிக்கல் வந்து நாட்பட்டு இருந்துருச்சு, அதுக்கடுத்து எனக்கு உடனே வந்து இப்போ வந்து வலிகள் இருக்குது, ஆசனவை பகுதிகளில் வலிகள் இருக்குது, இல்லை வந்து மோஷன் போகும்போது வந்து நமக்கு ரத்தப்போக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா உடனே வந்து பயந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அந்த தொந்தரவுகள் வந்து குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுருவாங்க. அந்த தொந்தரவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சதய வளர்ச்சி வந்து நமக்கு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் நமக்கு வந்து மலச்சிக்கல் வந்து இருக்குது, அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படுது, அந்த நோய்க்கான மூல தொந்தரவுகளுக்கான காரணங்கள் வந்து நமக்கு அப்படியே தான் ரிப்பீட்டடாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் திரும்ப திரும்ப நமக்கு அந்த பைல் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டு முறை மூன்று முறை எடுத்த பேஷண்ட்ஸ் கூட, அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பேஷண்ட்ஸ் கூட நம்மளுடைய மருந்துகள் வந்து எடுத்து அதுக்கப்புறம் நார்மலாக இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை மேற்கொண்டும் எனக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்த மருத்துவமுறைகள் வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து நம்ம எடுக்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும்.
இப்போது அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து நம்ம மருந்துகள் மட்டும் எடுத்தாக்க மட்டும் பத்தாது, திரும்பவும் வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் இப்போ பைல்ஸ் எந்த மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்கும். அதனால் எனக்கு ஆசனவாய் பகுதிகளில் எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது, இந்த மாதிரி அந்த தொந்தரவுகள் வந்து உடனே வந்து குறையாது அப்படின்னு நினச்சிட்டு அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுறோம். ஆனால் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் மூலிகை மருந்துகள் வந்து இந்த மூலத்தொந்தர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான உபாதைகளும் ஒரு வித்தின் ஒரு 1 வீக்லேயே நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், தொந்தரவுகள் வந்து நல்லா வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதற்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நாடி பரிசோதனை செஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 2 மாத காலங்கள் வந்து இல்லை 3 மாத காலங்கள் வந்து எந்த அளவுக்கு நோயின் தாக்கம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம வந்து மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பைல்சந்தர்களை நார்மலாக நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்தும் நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஏற்படுது. இப்போ ப்ராப்பராக வந்து அன்றாடம் எடுக்கக்கூடிய நார்மல் வாட்டரே வந்து நம்ம சரியாக எடுத்துக்கலாம். நமக்கு உடலுக்கு தேவையான நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான வாட்டர் வந்து சரியாக நம்ம தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கல அப்படின்னாலும் நமக்கு உடலில் வந்து ஒரு விதமான வறட்சி தன்மை வந்து ஏற்பட்டு நமக்கு குடல் தன்மை அசையக்கூடிய தன்மை, அதாவது பவல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மோஷன் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து வெளியேறதுக்கு நமக்கு அந்த மூமெண்ட்ஸே வந்து அசைவுகளே குடலில் வந்து அசைவுகள் வந்து இல்லாமல் மோஷன் வந்து ரொம்ப இறுகி வறட்சியாக ஆரம்பிச்சிடும். அப்போது திரும்ப திரும்ப நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தி இந்த மூல நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. அதுக்கடுத்து நமக்கு இப்போ தொடர்ந்து வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் சிட்டிங்லேயே வந்து இருக்கிற மாதிரியான வேலைகள் வந்து செய்கிறது, இல்லை தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்லேயே வந்து இருக்கிறது, இப்போ வந்து டெய்லரிங் ஒர்க் வந்து பண்ணுறது, அப்புறம் 2-wheeler 4-wheelers வந்து ஒரு 5 hours 6 hours அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம டிரைவ் பண்ணுறது, இந்த மாதிரி சீட்டட் ஒர்க் வந்து நம்ம ஒரு 8 hours வந்து தொடர்ந்து உட்காந்துக்குது, இந்த மாதிரி நம்ம அந்த ஆசனவாய் பகுதி இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம தொடர்ந்து ப்ரெஷர் வந்து ரிப்பீட்டடாக வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம், உடல் உஷ்ணம் அப்போ வந்து நமக்கு மூல சூடு மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் உடல் சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்தும் நமக்கு இந்த மூலத்தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ தொடர்ந்து சிட்டிங்கில் இருக்கிற மாதிரியான ஒர்க் அப்படின்னா ஒரு 1/2 hour once வந்து எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னாவே அந்த ப்ரெஷர் வந்து திரும்ப போட்டு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து அதிகமாகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரெக்னன்சி டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அப்டமல் ப்ரெஷர் வந்து தொடர்ந்து நமக்கு மலக்குடல்களை வந்து அழுத்தும் பொழுது சரியாக வந்து மோஷன் வந்து சரியாக போகாமல் அவங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஏற்படுறதை தொடர்ந்தும் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் இப்போ கன்சீவாக இருக்காங்க ப்ரெக்னென்சி ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரம்ப நிலையிலேருந்தே அந்த 1st 9 months வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த விதமான மலச்சிக்கலும் இல்லாமல் மோஷன் வந்து நம்ம ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த அப்டமல் ப்ரெஷரை தொடர்ந்து நமக்கு ஆசனவாய் பகுதிகளில் வந்து பாதிப்படைஞ்சு நமக்கு மூல நோய்கள் வந்து ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலத்தொந்தரவுகள் வந்து நமக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ரத்தப்போக்கு வந்து குழந்தைகள் மோஷன் வந்து போகும்போது வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து அவங்க போகணும் அப்படின்னா விளையாட்டுத்தனமாக சரியாக இன்றைக்கி போகாமல் அடுத்த நாள் வந்து அவங்க போகும்பொழுது அந்த ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப டைட்டாகி நமக்கு வந்து ரொம்ப வறட்சி தன்மை வந்து ஏற்பட்டு அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து மோஷன் போகும்போது நமக்கு ஆசனவாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களில் வந்து கிழிவுகள் வந்து ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து மோஷனில் வந்து ரத்தம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்து தண்ணி வந்து பீச்சிட்டு அடிக்குமோ அந்த மாதிரி ரத்தம் வந்து மோஷனில் வந்து நமக்கு வந்து பீச்சிட்டு அடிக்கிற மாதிரியான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. அதனால் நமக்கு மூலத்தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம எந்த விதமான உணவு முறைகளோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலோட வந்து நம்ம மாற்றாமல் வெளியில் தெரியக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் இல்லாமல் அந்த நோய்க்கான காரணம் என்ன, உடல் சூடால் வந்து மலச்சிக்கலாக நம்ம உடல் உழைப்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குது, வியர்வைத்தன்மை வந்து அதிகமாக வெளியேறிடுதா, அதற்கேற்ற மாதிரியான நீர்ச்சத்து வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கலையா, அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அதே மாதிரி நமக்கு நாடி பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பித்தம் வந்து உடல் அதிகமாக இருக்கும். அதை வந்து சமப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பைல்ஸ்க்கு எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய சாதாரணமான எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுதுமே முழுமையாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் காலா இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்க சார். எனக்கு
ஓகே ஃபைன் சார், உங்களோட கேள்வி என்ன கேட்கலாம்? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் எனக்கு ஒரு சொரியாசிஸ் இருக்கு மேடம். சரிங்க சார். உள்ளங்கை உள்ளங்கால்மா. ஓகே. இது வந்து கிட்டத்தட்ட உங்களாண்டே கிட்டத்தட்ட 16 மாசம் மருந்து எடுக்கணுமா? சரி ஓகே. அதனால என்ன ஆகுது, இன்னமும் சரியாகணுமா? இப்பவும் அதிகமா வந்துச்சுமா கை உள்ளங்கை உள்ளங்கால். சரிங்க ஐயா. இப்போ வெடிப்புகள் இருக்குங்களா? இருக்கு மா, திரும்ப பழப்படி வந்துடுமா. சரி, திரும்ப பழப்படி வந்துடுமா. சரி, அரிப்புகள் இருக்குங்களா? அரிப்பு இல்லம்மா, அரிப்பு இல்லம்மா. சரி ஓகே. இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும் பொழுது இப்போ நான் சொன்ன சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மருந்துகள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முழுமையாக வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருந்துகள் தான் வந்து கொடுப்போம். இப்போ ஸ்கின்ல வந்து நமக்கு அது சோரியாசிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிமாவாக இருக்கட்டும், இல்லை வந்து நமக்கு பிளட்ல வந்து அலர்ஜிஸ் வந்து இருந்துச்சு, பிளட்ல வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து வெளிப்பிரயோகமாக நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கும் பொழுது நமக்கு நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு வந்து உற்பத்தியாகி நமக்கு வெளியில் ஸ்கின்ல வந்து தோல் வழியாக நமக்கு வந்து வெளிப்படுது. அந்த டெட் செல்ஸ், இறந்த செல்கள் தான் நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படுது. அதுதான் வந்து நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கிறது. இப்போ உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ அதில் வந்து நமக்கு வெடிப்புகள் இருக்கும், அது வந்து வெடிக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு பிளீட் ஆக ஆரம்பிக்கும், தோல் வந்து ரொம்ப தடித்து அதுலேருந்து தோல் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளுக்கு வந்து முறையாக நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ மருந்துகள் அதோட சேர்த்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை நமக்கு அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு இருக்குது. அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ உணவு முறைகளில் எந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சில பேர் வந்து இப்போ சைவ உணவுகள் வந்து எடுத்துக்கும் பொழுது எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, நார்மலாக எனக்கு வந்து அரிப்புகளோ இல்லை வந்து ஸ்கின் அதிகமாக வந்து உரி தோல் உரியக்கூடிய தன்மையோ இல்லை சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அசைவ உணவுகள் வந்து சேர்த்து எடுத்துக்கிட்டால் கூட எனக்கு பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலாக நமக்கு எந்த உணவு முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, இல்லை எந்த காய்கறிகள் வந்து எடுக்கும் பொழுதோ, இல்லை வந்து அசைவ உணவகத்தில் நம்ம எடுத்துக்கும் பொழுது, இப்போ மீன் சார்ந்த கடல் சார்ந்த உணவுகள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து அலர்ஜி வந்து அதிகமாகுறதோ, தோலில் இருக்கக்கூடிய அரிப்புகளோ தடிப்புகளோ, இல்லை வந்து நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மையோ நமக்கு அதிகமாகுது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கத்திரிக்காய், சோளம், இப்போ கடல் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நமக்கு வந்து வரதுனால எந்த உணவு முறைகள் எடுக்கும்பொழுது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த பக்கம் வந்து நம்ம ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள், உள்ளே இருக்கக்கூடிய அலர்ஜிஸை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கும்போது திரும்பவும் அலர்ஜியான உணவு முறைகள் ஏதாவது வந்து உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு அந்த தொந்தரவுகள் வந்து குறையறதுக்கு நமக்கு வந்து லேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கும்பொழுது இண்டிவிஜுவலாக உங்களுக்கு வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சோரியாசிஸ் ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகுதோ அதிகமாகுதோ அதை வந்து கவனித்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம வந்து தவிர்த்தோம் அப்படின்னாவே நமக்கு ரத்த சுத்தப்படுத்துறதுக்கான மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, அதாவது ரொம்ப கவலைப்படுறோம், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயம் அதிர்ச்சி இந்த மாதிரி, இல்லை வந்து ஒரு சின்ன விஷயங்கள் கூட நம்ம ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்கிறோம், இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல இருக்குன்னு சொல்லிட்டே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனோம், அந்த மாதிரி நமக்கு மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போனோம் அப்படின்னாலும் நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வறட்சி தன்மையினால அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள், தோல் உரியக்கூடிய தன்மை இதெல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம். நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய உணவு முறைகள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைக்கிறதுக்கு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஈவினிங் ரெண்டு வேளையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி, ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு ப்ராப்பராக நம்மளுடைய தூக்கம் வந்து கரெக்டாக அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு பார்க்கணும்.
இப்போ டெய்லி நைட் வந்து லேட் நைட் வந்து தூங்குறோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் அதிகமாகும். அது மாதிரி பகல் தூக்கம் வந்து இருக்கு, மதியத்தில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு உணவு எடுத்துட்டு வந்து தூங்குறோம் அப்படின்னாலும் நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். இல்லை ப்ராப்பராக பகல் தூக்கம் வந்து தவிர்த்துட்டு அது மாதிரி லேட் நைட் வந்து தூங்காமல் வந்து பார்த்துக்கணும். டெய்லி எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் குளியல் வந்து வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி நமக்கு அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை அதிகப்படுத்தக்கூடிய அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் சேர்த்து நம்ம மெயின்டைன் பண்ணோம். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், உணவு முறைகள், நம்மளுடைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இதெல்லாமே வந்து சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கவலைப்பட தேவைன்னா இப்போ இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சொன்ன அந்த உணவு முறைகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுறது, எண்ணெய் குளியல் வந்து எடுக்கிறது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக வந்து சரியாயிடும். திரும்பவும் நம்ம வந்து வராமல் பார்த்துக்க முடியும் சார், நீங்கள் ஓரி பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொல்லக்கூடிய மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் போயிட்டு புதியுகம் யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணலாம். நீங்கள் டாக்டர் ஆன் கால்னு சர்ச் பண்ணிங்கன்னா டாக்டர் சொல்லக்கூடிய மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கரூர்லேருந்து சரஸ்வதி பேசுகிறேம்மா. ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விம்மா? எங்கள் பொண்ணுக்குமா. உங்கள் வயசு? வயசு 32மா. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மருந்துகள் வந்து எடுத்துக்க சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம வந்து கவனிக்கணும். அந்த ரிப்போர்ட்ஸ் மட்டும் கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்கம்மா. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்க அப்படின்னா நான் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கரூர்லேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்கு, நீங்க நேரில் கூட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்க பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் கால இணைப்புல இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சைனஸ் மாம்பழத்துக்காக கேட்கலாம் கால் பண்ணிருந்தேன். சரிங்கம்மா, சொல்லுங்க, என்ன தொந்தரவுகள் இருக்கு? தூங்கி எழுந்திருச்சோன்னா எனக்கு அப்படியே அடுத்த தும்பலாம் வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, நல்ல தண்ணி ஊத்தினாலும் அப்படியே மூக்குல தண்ணி போட்டிட்டே ஒரே டயர்டா இருக்கு, கண்ணு எல்லாம் எரிச்சலா இருக்கு. சரிங்கப்பா, மூச்சு விடவும் சிரமமா இருக்கு. நம்ம நைட்டு தூங்க போனாலும் இல்ல ஃபுல் டேவோ அப்பப்ப வந்துட்டே இருக்கு, தும்பல் வந்துட்டே இருக்கு. சரி, ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்துச்சுன்னா திரும்பவும் வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? ஆமா, சிலன் காத்து படிச்சுனாலும் அந்த ஏசி கிட்ட உட்காந்தோம் அப்படின்னாலும் அப்படியே உடனே தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்தாலே உடனே தும்பல் வருது. சரிங்கப்பா, பாடி ஹீட் அதிகமா இருக்கா? ஹீட்டும் அதிகமா இருக்கு. சரி, மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? இல்லைங்க சார், கஷ்டமா தான் இருக்கு. சரி, ஓகேம்மா. இப்போ ஏஜ் வந்து 32 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உடல் உஷ்ணம் தான் வந்து இப்போ இந்த சைனஸுக்கான காரணம். இப்போ வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தலைக்கு குளித்தாலும் நமக்கு அப்படியே வந்து நமக்கு முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றறைகளில் நீர் வந்து நமக்கு சேர்ந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, தும்மல் ஏற்படுறது, இந்த குளிர்ந்த காற்றில் போனால் உடனே வந்து நமக்கு தும்மல் ஏற்படுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணமே நமக்கு பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை தொடர்ந்து நமக்கு தலைப்பகுதிகள் வந்து நீர் கோர்த்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைனஸ் தொந்தரவுகளில் அந்த காற்று அறைகள் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். அதுக்கு மூல காரணமான அந்த உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா
ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற மூடி ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீர்த்துளிகள் வந்து கோர்த்துருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு மூல சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு தலையில் வந்து தண்ணி ஊற்றினாலோ இல்லை சில்லுன்னு காற்றில் வந்து போனாலோ இப்போ ஏசியில் வந்து இருந்தாலோ இந்த மாதிரி நமக்கு அப்படியே வந்து நமக்கு தலைப்பகுதிகளில் வந்து நீர் வந்து அப்சர்வ் ஆகி நமக்கு சைனஸ் தொந்தரவுகளாக வந்து மாற ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணம் வந்து குறைக்கிறதுக்கு வாரம் ஒரு முறை அப்படி இல்லைன்னா 2 முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தும்மல் ஏற்படுது, மூக்கிலேருந்து வந்து நீர் வடியுது, தலை பாரம் வந்து இருக்குது, தலைக்கு குளிச்சாலேன்னு சொல்லிட்டு சரியாக வந்து தலைக்கே வந்து குளிக்காமல் இருப்பீங்க. அப்போ இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வந்து சைனஸ் தொந்தரவுகள் வந்து இருந்தால் கூட நம்ம வாரம் ஒரு முறையாவது 2 முறையாவது வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் வந்து குறைஞ்சி அந்த தலைப்பகுதிகளில் காற்று அறையில்களில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். நல்லெண்ணெய் வந்து நார்மலாக ஜென்ரலாக வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஓமம், சீரகம், பூண்டு இது மட்டும் வந்து நீங்கள் போட்டு அதை வந்து நல்லா வந்து காய்ச்சிட்டு அந்த தைலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உச்சந்தலைப்பகுதி, தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசனவாய் பகுதி இங்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes வந்து வெயிட் பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு அந்த காற்று அறைகளில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனும் கரைஞ்சி வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதிகளில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு தும்மல் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவி பிடித்தல் முறை அதாவது வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஜென்ரலாக வந்து அது கற்பூரவள்ளி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நொச்சி இலைகள், துளசி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் போட்டுட்டு அது கூட மஞ்சத்தூள் கூட வந்து ஆட் பண்ணி வாரத்திற்கு ஒரு 2 முறை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு பாயில் பண்ணி நீங்கள் வந்து வேது பிடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, அதிமதுரம் இந்த 5 மட்டும் வந்து வாங்கிக்கலாம். இப்போ சுக்கு வந்து ஒரு 10 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே மாதிரியே மிளகு, திப்பிலி, அதிமதுரம், சிற்றரத்தை இதெல்லாமே வந்து சமளவு வந்து எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக வந்து ஆக்கிக்கோங்க. அதை வந்து ஒரு 3 கிராம் வந்து தேனில் வந்து குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் கோழைகள் வந்து சேராமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு தலைப்பகுதிகளில் நீர் கோர்த்துருக்கிறது, கோழைகள் வந்து சேர்ந்துருக்கிறது, சைனசைட்டிஸ், அதுக்கடுத்து நமக்கு நுரையீரலில் சேர்ந்துருக்கக்கூடிய ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுதும் வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வரும சிகிச்சைகள் அதாவது நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுதும் நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த சைனஸ், ஆஸ்துமா, வீசிங் தொந்தரவுகள் எல்லாமே வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமே வந்து பார்த்துக்க முடியுமா நீங்கள் கவலை பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அந்த தொந்தரவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? புவனேஸ்வரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? 40. பேசலாமா? டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், சோரியாசிஸ் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது எனக்கு. இப்ப 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க இருக்கு. சரிங்கம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குது மேடம், கை கால்லாம் அரிப்பு, நைட் எல்லாம் தூங்கவே முடியல. சரிங்கப்பா. ஒரு மாதிரி ரத்தம் வர மாதிரியே இருக்குது. என்ன மருந்து எடுக்கிறதுனே தெரியல. இந்த கடையில வாங்கி போட்டோம்னாலும் அப்படி அப்பதான் சேர்க்கிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. இப்ப ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல, 5 வருஷம் ஆகுது. சரி, ஓகேப்பா. இப்போ அரிப்புகள் வந்து அதிகமா இருக்குங்களா? உடல் முழுவதுமே இருக்குங்களா இல்ல எந்த பகுதிகளில் இருக்கு தொந்தரவுகள்? கை கால் கழுத்து பகுதியில இருக்குது மேடம், அரிப்புங்க அதிகமா. சரிங்கம்மா. தலையில ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? பேட்சஸ் மாதிரி இருக்குங்களா? தலையில பாத்தீங்கன்னா இந்த பொடுகு மாதிரி இருக்கு. சரி. அரிச்சம்னா அந்த வெயில்ல பட்டதுனாதான் ரொம்ப அரிப்புங்கள் அதிகமா இருக்கு. சரி, ஓகேம்மா, கவலைப்பட வேண்டாம். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு கன்சீவாக இருக்கும்போது அந்த சோரியாசிஸ்க்கான தொந்தரவுகள் எல்லாமே வந்து நார்மல் ஆகிடும். திரும்ப டெலிவரிக்கு அப்புறம் வந்து நமக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த பேச்சஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும்.
இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து சொரிஞ்சா வந்து ரத்தம் வர அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்க்ராச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாகி அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது கூட சிவனார் வேம்பு, இது ரெண்டும் மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. நல்லா பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையும் ஒரு 5 கிராம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டே வாங்க. வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல் வறட்சித்தன்மை வந்து அதிகமாகி அரிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இப்போ நார்மலாக செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துகிட்டு கார்போஹை அரிசி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கோங்க. அது கூட வந்து மரமஞ்சள், இது ரெண்டும் வந்து வாங்கி ஒரு 50-50 கிராம் எடுத்து ஒரு 500 ml அந்த தேங்காய்ண்ணெயில் வந்து நல்லா போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து அந்த பேச்சஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அந்த அரிப்புகள், அந்த ப்ளீட் ஆகிறது, தோல் வந்து அதிகமாக உரியறது, இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக காஞ்சிபுரமில் இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு எந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அது ஃபாலோ பண்ணி வெளிப்பிரயோகமாகவும் அந்த தோல் வறட்சிகள் வந்து அதிகமாகாமல் மீன் செதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு அதிகமாகாமல் வெளிப்பிரயோகமாக ஆயிலும் அப்ளிகேஷன்ஸும் ஒரு சில குளியல் பொடிகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக வந்து சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ 5 வருடங்கள் தான் இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள், இதை விட 15 வருடங்கள், 20 வருடங்கள் அந்த மாதிரி சோரியாசிஸ்னால் பாதிப்படைஞ்ச பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், ரத்தம் சுத்தப்படுத்தக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து அந்த தொந்தரவுகள் வந்து திரும்பவும் வந்து ஏற்படாமல் இப்போ வரலையும் வந்து இருக்காங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லேயும் காஞ்சிபுரத்தில் நம்முடைய மருத்துவமனையில் போய் பாருங்கள், டாக்டர்ஸ் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? அம்மா, என் பேர் சரஸ்வதி, மத்தியானிலேருந்து பேசுகிறேம்மா. ஓகே சரஸ்வதி, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான். உங்கள் வயசு? என்னோட வயசு வந்து 33. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா, எனக்கு ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. சரிங்கப்பா. அதுல வந்து கையில எலும்பு வந்து 2-3 துண்டு ஆயிடுச்சு. சரி. அப்படி ஆகும்போது 3 புத்துக்கட்டு தான் பண்ணாங்க. ஓகேம்மா. நல்லா இறுக்கி இறுக்கி கட்டினதுனால எனக்கு அந்த கையில வந்து இந்த விரல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அத அப்படியே பால்லாம் குடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. நான் அந்த அளவுக்கு இது பண்ணல. சரி, அந்த அளவுக்கு பண்ணாதனால இப்ப துண்டு விரல்லாம் எனக்கு அப்படியே கொஞ்சம் மறுத்த மாதிரி இருக்குமா. சரி, பயப்பட வேண்டாம். நீங்க இப்போ அந்த கை எலும்புகள்ல வந்து உங்களுக்கு கிராக் விழுந்து நீங்கள் வந்து அது நார்மலாகிருக்கு. அங்கே போகக்கூடிய இப்போ கை விரல்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து நமக்கு சரியாக போகலை, பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை அப்படின்னா தான் நமக்கு மருத்து போகிற தன்மை வந்து ஏற்படுறது. ஒரு சில பேருக்கு வந்து எரிச்சல் மாதிரி வந்து ஏற்படுறது. அதே மாதிரி காலில் வந்து எலும்புகள் வந்து பிடிச்சி இழுக்கலாம், நரம்புகள் வந்து நமக்கு சுண்டி இழுக்க ஆரம்பிக்கும். அது நீர்ச்சத்து வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு, விட்டமின்ஸ்லாம் ரொம்ப உடலில் வந்து நமக்கு குறைவாக இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய தசைகள்லாம் நமக்கு வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கோங்க, நீர்ச்சத்தும் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கால் பகுதிகளில் நமக்கு கைப்பகுதிகள் இங்கே போகக்கூடிய ரத்த ஓட்டத்தெல்லாம் நமக்கு ஒரு விதமான அழுத்தம் ஏற்பட்டு பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகலை. அதனால தான் உங்களுக்கு வந்து மருத்து போகிற தன்மை, அந்த இழுத்து பிடிக்கிற மாதிரியான தன்மை, இது எல்லாமே. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு அந்த சுண்டு விரல் பகுதி, அதுக்கு கீழே அடிப்பகுதிகளில் செக்கில் ஆட்டின கோக்கனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பூங்கற்பூரம் வந்து போட்டு அந்த விரல் பகுதியை வந்து நீங்கள் அப்போட மேல் பக்கமாக உங்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கு மேல் பக்கமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டரில் வந்து கை வச்சுக்கோங்க. அந்த ரத்த ஓட்டம் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், மருத்து போகிற தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த மூட்டுக்கு கீழே கால்புறத்தில் நீங்கள் வந்து அந்த நரம்புகள் வந்து சுருண்டி இழுக்குது, வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா இப்போ சொன்ன அந்த செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் பூங்கற்பூரம் சேர்ந்து அந்த ஆயிலே வந்து அங்கேயும் கீழே கணுக்கால் பகுதியிலேருந்து மேல் பக்கமாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஒத்தடம் கொடுங்க, வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட நாட்டு மருந்து கடைகளில் மருதம்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும்,
அது வந்து வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து பொடி பண்ணிவிட்டு டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேலையும் ஹாட் வாட்டரில் ஒரு 3 கிராம் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரி பண்ண வேண்டாம். இது கூட தேனியிலே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே போகக்கூடிய ரத்த நாளங்களில் எந்த மாதிரி வந்து அழுத்தம் ஏற்பட்டிருக்கு, இல்லை கால்களில் வந்து நமக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக வந்து போகலையா, இல்லை வந்து ரொம்ப ஹீமோக்ளோபின் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கா, நீர் சத்து வந்து குறைவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க பொண்ணுக்காக மேடம் கேக்குறோம். அவங்க வயசு 33. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. 33 வயசு பாப்பாக்கு. சரிங்கம்மா, சொல்லுங்க. சாஃப்ட்வேர் லோட் பண்ணுங்க. சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் வந்து கால் நடுக்கால் அதாவது மேல் முட்டிக்கு கீழ் பகுதியில் அது பேர் என்ன சண்டைக்கான்னு சொல்லுவாங்களா, அந்த மேல் முட்டிக்கு நடுப்புறது வந்து எப்ப பார்த்தாலும் வீக்கத்திலே நம்ம இருக்கு. சரிங்கம்மா, வலிக்குது காலை ஊனமுள்ள ஊர அப்படியே வீக்கம் கண்ணாடி பார்த்தா பெருசு நல்லா தேங்காய் இருந்து நல்லா ரெண்டு காலுமே மேடம் அப்படியே எப்ப பார்த்தாலும். சரிங்கப்பா. அப்படியே வீக்கம் இருந்துட்டே இருக்கு. நம்ம காலில் வெள்ளம் நெட்டிலாம் முட்டை நெட்டிலாம் வரமாட்டேங்குது மேடம், ரொம்ப வருஷமாவே அப்படியே இருக்கு. சரிங்கம்மா. ஒரே ஒரு டைம் டாக்டர் கூட்டி காமிச்சிட்டு அவங்க அந்த பிச்சோ டாக்டர் கொண்டு விட்டாங்க, அது ஒரு 2-3 நாள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி சொல்லி விட்டா அப்புறம் விட்டுட்டாங்க. சரிங்கம்மா. மறுபடியும் வீங்க வீக்கம் மறுபடியும் இருந்துட்டே தான் மேடம், மேக்ஸிமம் இருந்துட்டே தான் வீக்கம் அப்படியே இருக்கு மேடம். கால் வலிக்குது அப்படியே வெயிட்டா இருக்கு, பாரமா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு. சரிங்கம்மா. கணுக்கால் பகுதிகள்ல கீழே வந்து நமக்கு வெரிகோஸ் ப்ராப்ளம், நீங்க சொன்னீங்க இல்லையா, ரத்த கட்டுகள் மாதிரி வந்து அப்பப்போ தெரியுது, நீர் வந்து சேர்ந்துக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து கீழே போக, அதனால தான் நீங்கள் அந்த ஃபிசியோதெரப்பி அது பண்ணும்பொழுது கொஞ்சம் குறையுது, திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக போகிறதுனால. இப்போ சாஃப்ட்வேர் அந்த மாதிரி தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்லேயே வந்து இருப்பாங்க, இல்லை வந்து ஒரே இடத்துலையே வந்து தொடர்ந்து உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, கால் வந்து ரொம்ப நேரம் தொடர்ந்து கீழே வந்து தொங்க போட்டுகிட்டே இருக்கிறது, அந்த ஒரு தொடர்ந்து ஒரு 8 hours 7 hours அந்த மாதிரி அதே பொசிஷன்லேயே வந்து வச்சுருக்கிறதுனாலையும் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக போகாமல் அறுத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து இப்போ எருக்கமிலை, உத்தாமணி, நொச்சி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு விளக்கணையில் வந்து அதை வந்து நல்லா வதக்கிட்டு அந்த பகுதிகளில் வந்து நீங்கள் மேல் பக்கமாக வந்து ஒற்றிடம் வந்து கொடுத்துட்டே வாங்க, வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த வெளியில் போகக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து நமக்கு நல்லா வந்து உள்ளே போகக்கூடிய அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போகலை அப்படின்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போ வீக்கம் வந்து குறைக்கணும் அப்படின்னா வாரம் ஒரு முறை வந்து பார்லி அரிசி கஞ்சி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள், இல்லை பார்லி அரிசி வாட்டர் மட்டும் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்பொழுது வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப தொடர்ந்து கால் வந்து தொங்க போட்டுருக்கிறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ண, ஒரு 1/2 hour once வந்து எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். கால் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் உயர்த்தி வச்சுக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உள்ளுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன காலருக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி வந்து மருதம்பட்டையே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மருதம்பட்டை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு 3 கிராம் மட்டும் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். இது கூட ஒரு சில வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்பொழுது ஈஸியாக வந்து சரியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். திருச்சியிலையும் நம்மளுடைய வார்ஜியர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூப்பிட்டு போய் காமிங்க. டாக்டர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆலோசனைகளும் வறுமை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இன்றைக்கி நம்ம வந்துட்டு நிகழ்ச்சியில் வயல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்துட்டு நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு இது எதுவும் நார்மலான பிரச்சனை அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒன்ஸ் ரொம்ப அக்ரவேட் ஆகிட்ட பிறகு இதுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவு எடுப்பாங்க. இதுக்கு இடைப்பட்டு அவங்க வந்துட்டு இயற்கை முறையில் இதை குணப்படுத்திக்கலான்ற ஒரு புரிதல் பல பேருக்கு இருக்க மாட்டேங்குது. ஒன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண பிறகு திரும்ப இயற்கை முறையில் அதை க்யூர் பண்ண முடியுமா, இல்லை திரும்ப ரிப்பீட்டடாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆப்ரேஷன் முடித்த பிறகு? ஓகே, கண்டிப்பாக வந்து இப்போ ஆரம்ப நிலையில் வந்து நம்ம பயிர் தொந்தர்கள் வந்து நம்ம கவனித்தோம், அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகளும் உணவு முறைகளும் நம்ம லைஃப் ஸ்டைலும் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எந்த விதமான அறுவை சிகிச்சைகளும் வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஆல்ரெடி வந்து நான் அறுவை சிகிச்சை வந்து மேற்கொண்டுட்டேன், திரும்பவும் வந்து அந்த பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது, 2-3 முறை வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து திரும்பவும் அந்த வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்க. இப்போ பயிர் தொந்தர்கள் வந்து ஏற்படுறதுக்கு இப்போ மூல காரணம் அப்படிங்கிறது நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு வந்து சொன்னோம்.
அந்த மாதிரி நமக்கு உடலில் வந்து நமக்கு கழிவுகள் வந்து தேங்காத மாதிரி, நமக்கு மலச்சிக்கல் வந்து இல்லாமல் அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ ஆசன வாய் பகுதிகளில் ஒரு சில பேருக்கு வந்து அந்த நாட்பட்டு இருக்கக்கூடிய மலச்சிக்கலை தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் நமக்கு கிழிவுகள் வந்து ஏற்பட்டு இரத்தப்போக்குகளும் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்களில் வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் அடைச்சு நமக்கு ஸ்கின் டேக் மாதிரி, அதாவது வந்து சதை வளர்ச்சி மாதிரி நமக்கு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள், அதுக்கப்புறம் சிட்பாத் வந்து பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது முழுமையாக வந்து சரியாயிட்டு திரும்பவும் இந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ பயல் சந்தர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை மேற்கொண்டவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணவங்களா இருக்கட்டும், நம்ம ஒரு சில உணவு முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் ஃபாலோ பண்ணணும். டெய்லி அன்றாடம் நம்ம எடுக்கக்கூடிய வாட்டர் வந்து ஒரு 3 to 3.5 liters தண்ணி வந்து நம்ம ப்ராப்பராக உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு உடலில் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகி வறட்சித்தன்மை வந்து ஏற்பட்டு மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்துள்ள காய்கறிகள் வந்து நிறைய எடுத்துக்கணும், நீர்ச்சத்துள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும், உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகாத மாதிரி வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரி நமக்கு பாடி ஹீட்டும் வந்து ஏற்படாமல் நமக்கு மலச்சிக்கலும் வந்து ஏற்படாமல் அன்றாடம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக பயல் சந்தர்வுகள் வந்து நம்ம ஏற்படாமே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து அறுவை சிகிச்சை மேற்கொண்ட பேஷண்ட்ஸும் இப்போ சொன்ன ஒரு சில லைஃப் ஸ்டைல் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வந்து ஏற்படாது. ஓகே மேம், இந்த ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்கன்னா தேங்க்யூ. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் ரிகார்டிங் பை ஃப்ரம் யூ ஆல்.